Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பேரன் பிறந்த வீட்டுக்கு வரா, ஆரத்தி எடுக்காம எப்படிமா? ஆரத்தி எடுக்காம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக கூடாது. இல்லம்மா, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரல, நான் இங்க கெஸ்டா தான் வந்திருக்கேன். அதனால இதெல்லாம் தேவையில்லம்மா. சரிம்மா, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ஆனா விக்ரம் நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரா, அவனுக்காகவாவது ஆர்த்தி எடுக்கட்டுமா? அருண், என் பேரன் இறக்கி விடு, நீ ஏத்துறா. இறங்கடா என் செல்ல குட்டி. இத கொண்டு போய் ஊத்திட்டு வா. வா விக்ரம், வாடா வாடா. விக்ரம், வலது காலை எடுத்து வச்சு உள்ள வா. வா. என்னங்க, என் பேரை எப்ப வருமா எப்ப வருமானு கேட்டுட்டே இருந்தீங்க, வந்துட்டான் பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க. நான் அப்பவே சொல்லல, நாங்க இங்க வந்தா நீங்க உங்க வேலையை காட்டிடுவீங்க. பாத்தீங்கல்ல, நான் காரை விட்டு இறங்கினதுமே ஆரத்தி எடுத்து மருமக மாதிரி என்ன ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் எடுக்க விடாம தடுத்துட்டல. நீ தெளிவா இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஆசிச்சுக்க முடியாது. இல்லங்க, நான் ஒரு முடிவு எடுத்த பிறகு யாருக்காகவும் அதை மாத்திக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். அதே மாதிரி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. எப்படி மறப்பேன்? ஒவ்வொரு நொடியும் நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கவலைப்படாத மித்ரா, இந்த ரெண்டு நாள் நீங்க தங்கிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அடுத்த நிமிஷம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம். அதே மாதிரி நீயும் எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு பழைய மித்ராவா அம்மா அப்பா கூட சந்தோஷமா இரு. அது போதும் எனக்கு. பார்க்கலாம். டேய், இன்னும் ரெண்டு நாள் நம்ம இங்கிருந்து சென்னை கிளம்பி போறோமா? ஆமாம் ஆமாம் சார், நான் அதை சொல்லி தான் மித்ராவை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். டேய், நீ அவசரப்பட்டுட்டு தோணுதுடா. அதெல்லாம் விடுமாம் சார், அதையே நினச்சிக்கிட்டு. நீயே அதை ரெண்டு நாளாக பார்க்குற, 48 மணி நேரமாக பாரு. இதுவே நமக்கு கிடைச்சிருக்க பெரிய டியூரேஷன் தான். வா மாம்ஸ், போய் என் பையன் கூட என்ஜாய் பண்ணுவோம். வா மாம்ஸ், வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.